இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதல் நடத்திடுச்சு அப்படின்னு பொய் புழுகுன ஏகப்பட்ட யூடியூப் சேனல்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அது எப்படிப்பட்ட தாக்குதலாக இருந்தது அப்படின்னா, ரொம்ப மட்டமான தாக்குதலாக நடந்தது. நெகேவ் பாலைவனத்தை சுற்றி இப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டு இஸ்ரேல் அழுகக்கூடிய காட்சிகள்லாம் இருக்குது. அது எதுக்காக அவங்க அழுகிறாங்க அப்படிங்கிற அந்த காமெடியான செய்திகள்லாம் ஏகப்பட்டது நம்முடைய பேஜில் இப்போ வரப்போகுது. இதெல்லாத்தையும் கடந்து ஈராக்கில் குறிப்பிட்ட இடத்துல ஒரு பெரிய தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டிருக்கு. அந்த காட்சிகளையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அது யார் பண்ணியிருக்காங்க, எதற்காக ஈராக் மேலே திடுதுப்புன்னு தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படிங்கிற விவரமும், ஈரானினுடைய பிரசிடெண்ட் ரைசி உதிர்த்திருக்கக்கூடிய வார்த்தைகளும் ரொம்ப உன்னிப்பாக இன்றைக்கி உலக நாடுகளால் பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, இது பிரசாத் சிக்னேச்சர். ஈராக்கினுடைய பாபிலோன் தொங்கும் தோட்டங்கள்லாம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பாபிலோன் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த அட்டாக் நடந்திருக்கு. ஈராக்கினுடைய முக்கியமான தளங்களில் நோக்கி அவங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த குக்கி உள்ளிட்ட அந்த இனங்கள் மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வாழ்கிறாங்க. அவங்க ஈரானுக்கு எதிரான வேலையை செய்வாங்க. ஸோ அவங்க ஷியா பிரிவு முஸ்லீம்களுக்கு எதிரான செயல்களை தொடர்ந்து ஈராக் அண்ட் சிரியா பகுதிகளில் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க இதுக்கு ஒரு வேளை காரணமாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லப்படுது. இதை தாண்டி வந்து ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு கூட இதற்கு பொறுப்பேற்கவில்லை. அதெல்லாம் தாண்டி அமெரிக்கா தான் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க, அதுக்கு காரணமும் இருக்குது நம்ம இப்படி சொல்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரியான விடயங்களும் பேசு பொருளாக மாறி இருக்கு. ஈராக்கினுடைய புதிய பிரைம் மினிஸ்டர் பொறுப்பேற்றதிலிருந்தே அமெரிக்காவுக்கு எதிரான வேலைகளையும் வார்த்தைகளையும் பதிவு செஞ்சுக்கிட்டே இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி நம்மளே செய்தி போட்டிருந்தோம், அவர் அமெரிக்காவினுடைய துருப்புகள் எல்லாமே ஈராக்கிலிருந்து வெளியேறிடணும், எங்களுடைய நாட்டை நாங்கள் பாதுகாப்பாக வைத்திருக்க விரும்புகிறோம் சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லியிருந்தார். இதை ஒரு தடவை இல்லை, 2 தடவை இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தாங்க. அதற்கு பிறகு அமெரிக்க துருப்புகள் ஈராக்கை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சில செட்டைன் குரூப்ஸ் வந்து வெளியேறின காட்சிகளையும் வீடியோவை நம்ம போட்டிருந்தோம். இது எல்லாத்தையும் கடந்து வந்து ஸோ ஈராக் இப்படி போட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து எடுக்கிறதுக்கு பின்னாடி வந்து ஈரான் தான் இருக்குது அப்படிங்கிறத அமெரிக்கா முழுமையாக நம்பினது. ஆனால் ஆயுளுடைய தேவைகளுக்காகவும் சில பல விஷயங்களுக்காகவும், ஏன்னா ஈரான்கிட்டருந்து சில ஜேர்னலிஸ்ட் சில கைதிகள் எல்லாம் விடுதலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து அமெரிக்காவுக்கு இருந்தது. அந்த அடிப்படையிலையும் ஈரான் விதிக்கக்கூடிய கட்டளைகளுக்கும் ஈரான் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கும் மரியாதை கொடுத்துக்கிட்டே இருக்குது இன்ன வரைக்கும் அமெரிக்கா. அந்த அடிப்படையில் இப்போது அமெரிக்கா தான் இந்த வேலையை செஞ்சுருப்பாங்க அப்படின்னு எல்லா நாடுகளும் சந்தேகப்படுறாங்க. அதற்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் யூஎஸ் சென்ட்ரல் கமாண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு வெளியிட்டிருக்காங்க. அதான் அமெரிக்காவினுடைய ஒரு முக்கியமான அமைப்பு வந்து இந்த அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. நாங்கள் தாக்குதல் நடத்தலைங்கோ அப்படிங்கிறத வேகமாக பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ ஈராக் மீது தாக்குதல் நடத்தியது யார் அப்படிங்கிற கேள்வி. நீங்கள் பார்த்தீங்கல்ல காட்சி, அதுவும் ரொம்ப அதிபயங்கரமாக இன்றைக்கி ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாவில் பெரிய அளவில் பேசுபவர்களாக மாறி இருக்கு. யார் இந்த தாக்குதலை நடத்தியிருப்பா, ஒருவேளை இஸ்ரேலோ அமெரிக்காவோ அப்படிங்கிற கேள்விகள்லாம் பெரிய அளவில் இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து ஒரு சிறிய அமைப்புகள் தான் வந்து செஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குது. அது யார் அப்படிங்கிறத கூடிய விரைவில் அவங்களே அறிவிப்பாங்க. ஈரான் நடத்துச்சில தாக்குதல், அதாவது ஏப்ரல் 1 இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தினது ஈரான் மேலே. அதற்கு பிறகு அதாவது ஈரானுடைய மிக முக்கியமான தளங்கள் மேலே தாக்குதல் நடத்தினது, எங்கள் சிரியா ஏரியாவில் அவங்களுடைய அலுவலகத்தின் மீது தாக்குதல் நடந்தது. அதுக்கு பொறுமையாக இருந்து ரம்ஜானுக்கு பிறகு வந்து ஈரான் வச்சு செஞ்சிச்சு இஸ்ரேலை. அதில் ஏகப்பட்ட சேதங்கள்லாம் ஆச்சு. அதை வந்து இஸ்ரேல் வந்து வெளியிடவே இல்லை அப்படிங்கிற பெரிய புகார்கள்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏகப்பட்ட சேதங்கள் இஸ்ரேலில் நடந்தாலும் இஸ்ரேல் வந்து பின்னாடி முதுகலை எரிஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட யாராவது ஒருத்தன் போர்வையை பற்றி அணைச்சி விடுங்கடா, நான் கத்தாமையே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்து இஸ்ரேலுடைய செயல்பாடு இருந்தது. தொடர்ந்து இஸ்ரேலில் ஏகப்பட்ட பாதிப்புகள் இருந்தாலும் அதை இஸ்ரேலுடைய ஒத்த பத்திரிக்கை கூட வெளியிடலை. அந்த அளவுக்கு வந்து சேனல் 12 உள்ளிட்ட நிறுவனங்கள் எல்லாமே, ஜெருசலேம் போஸ்ட்டு, இஸ்ரேல் டைம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சத்தமில்லையும் இல்லாமல் தான் இருந்தாங்க, டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் எல்லாமே. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து இஸ்ரேல் அடுத்த கட்ட தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிற பெரிய வெறியோடு காத்திருந்தது. அதற்கு அமெரிக்கா முட்டுக்கட்டை போட்டதையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இனிமேல் நீ தாக்குதல் நடத்தினேன் அப்படின்னா நான் பயன்படுத்தாத ஆயுதங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்த வேண்டியது இருக்கும்னு ஈரான் சொன்னதுக்கு பிறகு யூஎன்எஸ்சியினுடைய மீட்டிங், அதாவது நேற்றைய தினம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதில் கூட சொல்லியிருப்போம். ஸோ தனிநாடு கேட்டு பாலஸ்தீனம் அவங்க வந்து தனி ரெசல்யூஷன் ஒன்று தாக்கல் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு வந்து அமெரிக்கா வீட்டோ பண்ணிச்சு.
இஸ்ரேல் பேசிக்கிட்டு இருக்கும்போது ரஷ்யா வெளியில் போன நிகழ்வுகளையும் நான் சொல்லியிருந்தேன். இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் வந்து அந்த யூஎன்எஸ்சி மீட்டிங்க்கு முன்னாடி ஒரு மூணு ட்ரோன் வந்து அட்டாக் பண்ணிச்சு ஈரான் மேலே. அந்த மூணு ட்ரோனுமே வந்து பார்த்திங்கன்னா வெறுமனை காகித கப்பல் அப்படிங்கிற கதை தான். அந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு அது தள்ளப்பட்டுச்சு. ஏன்னா ரொம்ப காமெடியான ஒரு விஷயம். ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ்லாம் ஈரானில் இருக்கக்கூடிய அணுமின் நிலையங்கள் அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல் அப்படிங்கிற பகிரங்க பொய்களையெல்லாம் பரப்பி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட செய்திகள்லாம் எதுவும் உண்மையே இல்லை. நம்ம வந்து தெளிவாக சொல்லியிருந்தோம், மூன்று ட்ரோன்களை வச்சு இஸ்ரேல் வந்து ஈரான் மீது அட்டாக் செய்தது அது பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போவும் அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் தான் அல் ஜசீரா உள்ளிட்ட செய்தி நிறுவனங்கள் செய்திகளை வெளியிட்ட வண்ணமாக இருக்கிறது. இந்த செய்திகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அட்டி செம்மட்டி வாங்கின இஸ்ரேல் இப்போது காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கு, எங்கள் மேலே தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்களுக்கு வலிக்காத மாதிரி அடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு புறம், அதே நேரத்தில் எங்களை எந்த விதமான தாக்குதலுமே நடத்தாமல் தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு செய்திகளை மட்டுமே பரப்பி விட்டுக்கிட்டு இருக்கு. பாவம் இஸ்ரேலுடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமாக போயிடுச்சு அப்படின்னு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லை, ஈரானுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய ரைசி வந்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இஸ்ரேல் இப்போ எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து ஈரானுடைய இப்போ பலமான ஈரானாக நாங்கள் மாறி நிற்கிறோம், மிடில் ஈஸ்டினுடைய வலிமை மிகுந்த நாடாக நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இப்போ இஸ்ரேல் தாக்குதல் நடத்தாமல் இருக்கிறதுங்கிறதுக்கு உலக நாடுகளுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறது, அதிகாரம் பெற்ற நபர்களாக நாங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத உலக நாடுகளுக்கு அறிவிச்சிருக்காரு ஈரானுடைய பிரசிடெண்ட் ரைசி அவர்கள். நெதன்யாகுவினுடைய பவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, புதிய இராணுவ திட்டத்துக்கான அந்த வரைவு திட்டம் ஒன்று இஸ்ரேலில் வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜியோனிஸ்ட் வந்து பழமைவாதிகள் இருக்காங்கல்ல, அவங்க பெரிய அளவிலான போராட்டங்களில் இஸ்ரேல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நெதன்யாகுவை பதவியை விட்டு விலக சொல்லி அவங்க பெரிய அளவிலான போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஈரான் மீது தாக்குதல் பெரிய அளவில் நடத்தாமல் இருக்கிறதுக்கு இது ஜியோனிஸ்டுகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து போராட்டங்கள் நடத்தக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. அப்போது இஸ்ரேல் தோத்துருச்சு அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டியா நெதன்யாகு அப்படிங்கிறத ஜியோனிஸ்டுகள் ஒட்டுமொத்தமாக வந்து பேசக்கூடிய காட்சிகளும் அரங்கேறிச்சு. ஸோ டவுன் டவுன் அப்படிங்கிற வார்த்தைகளும் நெதன்யாகுவினுடைய பேரும் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருந்தது இஸ்ரேலுடைய காற்றில். N12 அதனுடைய அறிக்கையின்படி நெகேவ் பாலைவனத்தில் இஸ்ரேல் வந்து ஒரு பெரிய வளையம் ஒன்று உருவாக்கியிருக்கு. அங்கே தான் தன்னுடைய அணு உலை அணு ஆயுதங்கள் எல்லாத்தையும் வச்சுருக்காங்க இஸ்ரேல். அது மட்டும் கிடையாது, இஸ்ரேலுடைய அணு ஆயுதங்கள் எல்லாமே வந்து ரொம்ப டப்பா மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் சோசியல் மீடியாவில் பேசுபொருளாக மாறி இருக்குது. அந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய அவங்க வச்சுருக்கக்கூடிய இடமே அன்சேஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈரான் வந்து ஒரே ஒரு அட்டாக் நடத்துதுன்னா போதும், பாலிஸ்டிக் மிசைல் 2000 கிலோமீட்டரை தாண்டி அட்டாக் பண்ணக்கூடிய வலிமை இருந்தது. அப்போது ஈரான் நடத்தக்கூடிய தாக்குதலில் இஸ்ரேல் வந்து சின்னாபின்னமாக சிதைந்து விடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ இது இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய அளவிலான நெகட்டிவும், உலக வரைபடத்தில் வந்து அன்சேஃபான ஒரு ஏரியாவாக வந்து இஸ்ரேலுடைய நிலம் இருக்கிறதுனால ஈரான் எளிமையாக இஸ்ரேலை வெல்லுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறாங்க. ஈரான் வந்து எளிமையாக அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை வித்தின் 1 ஹவரில் அதை செஞ்சுருவாங்க. ஆனால் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கே இஸ்ரேலுக்கு வந்து 1 இயருக்கு மேலே ஆகும் அப்படிங்கிறாங்க. அவங்கக்கிட்ட வந்து இருக்கக்கூடிய ஆயுதங்களும் வெகு வேகமாக இயங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு அட்டாக் நடந்தது அப்படின்னா அவங்க ஆயுதங்களை ரெடி பண்ணுறதுக்கே வித்தின் 4 or 5 இயர்ஸ் ஆகும், அதுக்குள்ளே வந்து ஈரான் போரையை முடிச்சிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதும் என் பண்ணுறதும் யாருக்கிட்ட கையில் இருக்குது அப்படின்னா ஈரான் கையில் தான் இருக்கே தவிர, இஸ்ரேல் வந்து எதிர்முனை தாக்குதல் நடத்துவதற்கு கூட ஒரு பெரிய அளவிலான நேரம் கிடையாது. அதனால் இஸ்ரேல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து இஸ்ரேல் ஸ்டார்ட் பண்ணுச்சு அப்படின்னா இஸ்ரேல் கொஞ்சம் காலம் வந்து போரில் நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஈரான் வந்து கிளம்புன வேகத்தில் இஸ்ரேலை டோட்டலாக வித்தின் 400 செகண்ட்ஸில் வந்து டோட்டல் இஸ்ரேலையும் முடிச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போர்க்கப்பல்கள்லாம் தொடர்ந்து அணிவகுத்துட்டுகிட்டே இருந்துச்சு. ரஷ்யா வந்து செங்கடல் ஏரியாவிலையும் பால்டிக் கடல்களை கடந்து கருங்கடலையும் பிரான்ஸுக்கு எதிராக வந்து கப்பல்களையெல்லாம் நிறுத்தியிருந்தது. சீனாவினுடைய போர்க்கப்பலும் நிறுத்தப்பட்டிருந்தது. இந்தியாவினுடைய போர்க்கப்பலும் அரபிக்கடலுடைய எல்லையை தாண்டி சோமாலிய கப்பல் அது மட்டும் இல்லை சில சிறைபிடிக்கப்பட்ட கப்பல்களையும் மீட்கக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. பட் சீனாவும் ஈரானுடைய கப்பலும் ஏன் இந்த வேலையை செய்கிறது இல்லை அப்படின்னா, சோமாலிய கடல் எல்லை அப்படிங்கிறது ஈரானுக்கும் சீனாவுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது. அதே நேரத்தில் ரஷ்யாவும் தனது கருங்கடல் ஏரியாவிலையும் சரி மற்ற கடல் பகுதிகளிலையும் சரி அவங்க மேற்கத்திய நாடுகளுக்கு எந்த விதமான உதவிகளையும் செய்ய மாட்டாங்க. உலகின் பல்வேறு நாடுகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையினாலும் சரி இந்தியாவினுடைய போர்க்கப்பல் தான் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கே தவிர, மற்ற நாடுகள் எல்லாமே தங்கள் நாடுகளுக்கான பாதிப்பு ஏற்பட்டால் மட்டுமே உதவிகளை செய்து வருகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏற்கனவே கடத்தப்பட்ட 25 மாலுமிகளில் அதில் 17 பேர் இந்தியர்கள், அதில் வந்து ஒரு லேடி மட்டும் கேரளாவை சேர்ந்த லேடி மட்டும் இந்தியன் அரசு மீட்டிருக்கு. மீதி இருக்கக்கூடியவங்களை ஈரான் வந்து பத்திரமா பிடிச்சு வச்சிருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய காரணம், டிமாண்ட் எதையுமே வந்து ஈரான் இன்ன வரைக்கும் வெளியிடலை அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இது கடல் சார்ந்த அரசியல் மட்டுமல்ல, ஜியோ பாலிட்டிக்ஸில் ரொம்ப புதுவிதமான அரசியலாக இந்த நூற்றாண்டில் ஈரான் வகுக்கக்கூடிய பெரிய அளவிலான ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், அதனுடைய நூல்நிலைகளை வந்து அவ்வப்போது வந்து என்ன எழுதி வச்சுருக்காங்க அந்த நபர் சுலைமானி அப்படிங்கிறவங்க என்ன எழுதி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியாததுனால அமெரிக்கா வெளிவதுங்கி நிற்கிறது அப்படிங்கிற செய்தியையும், ஈரான் அவ்வப்போது வந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு விஷயமாகவும் உலக நாடுகளை பயமுறுத்தக்கூடிய விஷயமாகவும் ரிவர் டு சி அப்படிங்கிற வார்த்தையும் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையும் தொடர்ந்து உதிர்த்துக்கிட்டே இருக்காங்க. இது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி புக்கு மாதிரி எந்த நேரத்தில் எதை செய்யணும் அப்படிங்கிறத எழுதி வச்சுருக்காங்க. அந்த எழுதி வச்சதன் அடிப்படையில் அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எழுதி வச்சது தெரியாமல் அமெரிக்கா திண்டாடிக்கிட்டு இருக்கு. இதுதான் யதார்த்தமான உண்மை. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.